பாட்டி வைத்தியத்துல இந்த காவேரி பாட்டி உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, குதி கால் வலிக்குது, கால் வலிக்குது. இதே புராணம் வந்து இங்க இந்த மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாட்டா போச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க ஊர்ல என்ன செய்வோம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். அது கண்டிப்பா உங்களால செய்யவும் முடியும், இதுதானா அப்படின்னு உங்களால யோசிக்க வைக்க முடியும். எத்தனை பேருக்கு எருக்கம்பூ தெரியும்? எருக்கம்பூனா இந்த டப்பாஸ் மாதிரி குழந்தைங்கலாம் விளையாடுவாங்க தெரியுங்களா, அந்த இலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காயெலாம் இருக்கும் இல்லைங்களா, அது ரோட்டு ஓரங்களில் தெரு ஓரங்களில் யாருக்கும் உதவாமல் கிடக்கும். ஆனால் அதில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நல்லா பெருசாக இந்த அளவுக்கு இருக்கிறோம். லைட்டாக வந்து அது கலர் ஒரு அதோட நிறமே வந்து கொஞ்சம் ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த இலையை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள்லாம் அடுப்பில் தானம்மா சாப்பாடு செய்வோம். அடுப்பில் சாப்பாடு செய்யும்பொழுது அந்த கல் இருக்குல்ல செங்கல், அந்த செங்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிடுவோம். அந்த செங்கலை வந்து அடுப்புக்குள்ளே போட்டவுடனே நல்லா கத 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 கதன்னு நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த செங்கல் எடுத்து வெளியில் வச்சு இந்த இலைய இருக்குல்ல, இந்த இலைய வந்து அது மேலே படுக்க வச்சுருவோம். படுக்க வச்சுருவோன்னா அது மேலே போட்டுருவோம். போட்ட உடனே நல்லா அது வதங்கின மாதிரி ஆகிடும். உடனே நம்ம காலை குதிகாலை தூக்கி அதுக்குள்ளே வச்சு 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 நம்ம உத்தரம் கொடுக்குற மாதிரி எடுத்தோம்னா அதில் இருக்கிற நன்மை இருக்கு. அப்பாப்பா அப்பாப்பா, அந்த அளவுக்கு நம்மளோட கால் வலி சுத்தமாக சரியாயிடும். நல்லா நம்ம எங்கே வேணால் நம்ம நடந்தே போகலாம், நடந்தே வரலாம். இந்த ஊரில் தான் பக்கத்து தெருக்குதோ இங்கே போனால் கூட வண்டி எதிர்பார்க்குறாங்க. சைக்கிள் கூட ஓட்டுறது கிடையாது, எல்லாம் மோட்டார் வண்டியும் ஆட்டோவில் போகலாமா காரில் போகலாமா வண்டி புக் பண்ணலாமான்றக்காங்க. அப்போ தான் நாங்கள் காலில் தான் நடந்து போவோம். ஒரு ஊருக்கு போகணுன்னாலும் பக்கத்து ஊருங்களுக்கு பக்கத்து கிராமங்களுக்கு போகணுன்னாலும் ரெண்டு நாள் ஆனால் கூட நடந்து தான் போவோம். அப்போது கால் வலி எங்களுக்கும் கால் வலிக்கும்ல. அப்போ இந்த மாதிரியான வைத்தியங்கள்லாம் நாங்கள் செய்வோம். உணவே மருந்து, இயற்கை நம்ம கூடவே இருக்குது. அந்த இயற்கையை நம்ம எப்படிலாம் வந்து நம்ம கூட வந்து இணைச்சிக்க முடியுமோ இணைச்சிக்குங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் வலியும் வராது, ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம். டாட்டா.